தேவனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலே 24வது செய்தியை காணும்படியாக நாம் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறோம். குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற கருப்பொருளில் இந்த வருஷத்தின் துவக்கத்திலே இந்த தொடரை துவங்கினோம். 23 வகுப்புகள் கடந்து 24வது இடத்திலே நாம் இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறோம். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோரின் கடமைகள் என்று பலவிதமான தலைப்புகளை இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். துவக்கத்திலிருந்து ஒவ்வொரு தலைப்புகளாக இதுவரைக்கும் எடுத்ததான அனைத்து தலைப்புகளையும் உங்களுடைய திரையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு முந்தைய தலைப்புகளை காண விருப்பம் உள்ளவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலே சென்று குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்கிற பிளேலிஸ்டிலே நீங்கள் போகும் பொழுது அத்தனை தலைப்புகளும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக கிடைக்கும். நீங்கள் விடுபட்டவர்கள் என்று சொன்னால் அதை மீண்டும் அதை போய் பார்த்து குறிப்பு எடுத்துக்கொள்ள முடியும். உங்களுடைய சபைகளிலே வேதாம வகுப்புகளிலே இதை பயன்படுத்துகிறீர்கள், இதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். குடும்பங்களிலே இவைகள் கடந்து செல்ல வேண்டும். வார்த்தைகளை நாம் தேவ வார்த்தையை வசனத்தின்படி நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். கிறிஸ்தவ குடும்பம் என்பது முக்கியமல்ல, பெயரிலே கிறிஸ்தவம் இருப்பது முக்கியமல்ல, ஆனால் வாழ்க்கையில் கிறிஸ்தவம் இருக்கிறதா? கிறிஸ்தவ குடும்பம் என்பதை காட்டிலும் குடும்பத்தில் கிறிஸ்தவம் இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஒவ்வொரு தலைப்பாக ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே கூட மனைவியின் ஆசை கணவனை பற்றி இருக்கும் என்று ஒரு தலைப்பிலே முழுமையான ஒரு தொகுப்பாக உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். முழுமையான ஒரு தொகுப்பாக மனைவியின் கடமைகளை நான் முழுவதுமாக கொண்டு வருகிறேன். இந்த தலைப்பை பார்த்த மாத்திரத்திலேயே நம்முடைய மனம் எதை சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால், ஆசை பற்றி இருக்கும் என்ற உடனேயே அனைவரும் அல்லது ஏதேசம் 99% ஒரு மாம்ச இச்சையை குறித்து அல்லது ஒரு விருப்பத்தை குறித்து இச்சையினாட அந்த மாம்ச தேவைகளை குறித்து இந்த வசனம் இந்த வரிகள் இருக்கிறது என்று நினைத்து விடுவீர்கள், நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல வசனத்தின் அர்த்தம், அது அல்ல. ஸ்திரீயின் ஆசை, மனைவியின் ஆசை புருஷனை கணவனை பற்றி இருக்கும் என்று இந்த வாக்கியத்தின் அர்த்தம் அது அல்ல. இந்த செய்தியின் தலைப்பிலே நாம் பார்ப்பது போல மனைவியின் முக்கியமான 10 காரியங்களை நான் வரிசைப்படுத்தி உங்கள் முன்னதாக இந்த நாளில வைக்கிறேன். அடுத்த வகுப்பு, அடுத்த தொகுப்பு அல்லது அடுத்த செய்தி மனைவியை குறித்தோ கணவனை குறித்தோ தனித்தனியாக இல்லாமல் நாம் வேறொரு தலைப்பின் கீழே கடந்து செல்ல இருக்கிறோம். ஆதியாகமம் 3:16 வசனத்திலே இந்த வசனம் இந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 3:16 என்ன சொல்லுகிறது? அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். இந்த வசனத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அநேகருக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், மனைவியானவள் எப்போதும் கணவனை தன்னுடைய மாம்ச தேவைகளுக்காக அவள் நோக்கி ஓடிக்கொண்டிருப்பாள் என்று ஒரு அர்த்தத்தை அநேகர் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அது அல்ல, அதனுடைய அர்த்தம் அது அல்ல. அதை தொடர்ந்து என்ன சொல்லுகிறது? அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். நல்லா கவனிங்க,
உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டு கொள்வான்னா என்ன? He rule over you. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஒரு கம்பெனியில ஒரு தொழிலாளி இருக்கிறார் என்று சொன்னால், காலை 8 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் அவன் வேலைக்கு செல்கிறான் என்று சொன்னால், அவனுடைய ஆண்டவன், ஆண்டு கொள்ளுகிறவன், அவனுடைய முதலாளி சொல்லுகிறதை இந்த மனைவியானவள் செய்கிறவன், சாரி இந்த தொழிலாளி செய்கிறவன். முதலாளி சொல்லுவதை தொழிலாளி செய்வதனாலதான் தொழிலாளி என்று பெயர் அவனுக்கு. முதலாளி சொல்வதை கேட்பதனாலேதான் அவன் அந்த தொழிற்சாலையிலே உள்ள இருக்கிறான். முதலாளி சொல்வதை அப்படியே கேட்டு அப்படியே கீழ்ப்படிவதனாலேதான் அவனுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அவன் கம்பெனிக்கு வெளியே முதலாளியினுடைய விருப்பத்தை செய்வானா என்றால் செய்ய மாட்டான். ஆனால் கம்பெனிக்கு உள்ளே இருக்கும் பொழுது முதலாளியினுடைய விருப்பத்தை மாத்திரம்தான் அவன் செய்கிறவன், அவனை ஆண்டு கொள்ளுகிறவன். அதாவது முதலாளி சொல்வதை எல்லாம் செய்கிறவன் இந்த தொழிலாளி. தொழிலாளியினுடைய கடமை என்ன என்றால், அவனுடைய கம்பெனிக்கு உள்ளே, அவனுடைய நேரத்திற்கு உள்ளே, அவனுடைய கோட்பாடுக்கு உள்ளே அவன் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் முதலாளியின் விருப்பத்தை மாத்திரம்தான் செய்கிறவனா இருக்கிறான். அதனாலதான் மற்றவன் முதலாளி, இவன் தொழிலாளி என்று அவர்களுக்கு பெயர். இப்போ இந்த வசனத்தை திரும்ப பாருங்க, 3:16 உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். அப்படின்னா அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்ன அர்த்தம்? அவன் சொல்படி நீ செய்கிறதுனாலே உன்னுடைய ஆண்டவன் அவனா இருக்கிறான், உன்னை அவன் ஆண்டு கொள்ளுகிறான். He governs you. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அப்படின்னா பற்றி இருக்கும் அல்ல, உன்னுடைய ஆசை உன்னுடைய விருப்பம், நீ எதை செய்ய வேண்டும், நீ எதை செயல்படுத்த வேண்டும், நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் நீ தவிர்க்க வேண்டும், எதையெல்லாம் நீ பின்பற்ற வேண்டும் என்ற உன்னுடைய ஆசையானது, உன்னுடைய விருப்பமானது உன் கணவனை பற்றி இருக்கும். அவன் என்ன சொல்லுகிறானோ, அவன் என்ன செயல்படுத்துகிறானோ, அவன் என்ன விரும்புகிறானோ, அவன் செயல்படுத்த விரும்புவதையே நீ விருப்பம் கொள்ளுவாய் என்கிற அந்த அர்த்தம். அதாவது உன் ஆசை உன் கணவனை பற்றி இருக்கும் அல்ல, அதாவது அவனை அணைத்து கொண்டிருக்கும் என்கிற அந்த பற்றுதல் அல்ல, உன் கணவனை பற்றி இருக்கும். அதாவது கணவன் என்ன சொல்கிறான், கணவன் எதை கேட்கிறான், கணவன் எதை விரும்புகிறான் என்கிறதிலே சார்பு தன்மையோடு அவர்கள் இருக்கிறவர்கள் என்பதை குறிக்கிற ஒரு வசனம் வாக்கியம். இப்ப அந்த வாக்கியத்தை திரும்பவும் படிக்கிறேன், உங்களுக்கு இப்ப அந்த கோணத்துல நீங்க கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கு இதை புரியும். உன் ஆசை உன் புருஷனை பற்றியே இருக்கும், கவனிச்சீங்களா? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். உன்னுடைய விருப்பம் எதுவா இருக்கும் என்றால் அது அவனுடைய விருப்பமா இருக்கும். உன்னுடைய விருப்பம் அவனுடைய விருப்பம். ஒரு மனைவினுடைய விருப்பம் எது? அவளுடைய கணவனது விருப்பமா இருக்கும். கணவனுக்கு என்ன பிடிக்கும், கணவனுக்கு எது செய்யலாம், கணவன் வந்து எதை விரும்புவான், கணவன் இப்படி செஞ்சா நான் இப்படி இருந்தா அவனுக்கு நல்லா இருக்குமா, அவனுக்கு வந்து நான் வந்து தலைய நல்லா இறுக்கி கட்டுனா அவனுக்கு பிடிக்குமா, தலையை நான் வந்து சீவாமல் நான் வந்து முன்னாடி ஜடையை போட்டா அவனுக்கு பிடிக்குமா, அவனை வந்து நான் புடவை கட்டினா பிடிக்குமா. உன்னுடைய ஆசை உன்னுடைய கணவனை பற்றியே இருக்கும், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். இந்த வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இதுக்கு ஆதாரமா இன்னொரு வசனத்தை நான் எடுக்கிறேன். ஆதியாகமம் 4:7 பாருங்க, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். கவனிச்சீங்களா? அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும்,
உடனே அடுத்தது என்ன, நீ அவனை ஆண்டு கொள்வாய், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். அந்த வித்தியாசம் புரியுது அப்போ உங்களுக்கு. அப்போ மனைவியின் ஆசை கணவனை பற்றி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது இச்சையினாலே அல்ல, மாம்ச தேவைகளினாலே அல்ல, அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றாறு போல மனைவி இருக்கிறாள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஒரு மனைவியின் ஆசை குடும்பத்திலே எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், மனைவியின் செயல்பாடு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் தனித்தனி தலைப்புகளாக நாம் 6 அல்லது 7 வகுப்புகளை செய்திகளை பார்த்திருக்கோம். இந்த செய்தியிலே நான் கோர்வையாக அதை முழுமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு கோர்வையாக உங்களுக்கு பல தலைப்புகளையும் இதுவரைக்கும் எடுக்காதவைகளையும் சேர்த்து ஒரு கோர்வையாக உங்கள் முன்னதாக வைக்கப் போகிறேன். 10 காரியங்கள். முதலாவது காரியம் என்ன என்று சொன்னால், பணிவு உள்ளவள், சப்மிசிவ், ஆங்கிலத்திலே சப்மிசிவ், அதாவது ஒப்பு கொடுக்கிறவளாய் அவள் இருக்கிறாள். கொலோசியர் 3:18 ஆதாரமாக நான் கொண்டு வருகிறேன். ஆங்கிலத்திலே அல்லது கிரேக்க பதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் இந்த தமிழாக்கம் செய்யப்பட்ட வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படிதலோடு ஒப்பிட்டு பார்த்தால், பணிவு உள்ளவள் என்கிற அந்த வார்த்தையும் கீழ்ப்படிதல் என்கிற வார்த்தைக்கும் ஒரே வார்த்தையாக கீழ்ப்படிதல் என்றே சொல்லப்படுகிறது. கொலோசியர் 3:18, மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல சப்மிசிவ் என்கிற பதத்தில் கீழ்ப்படிவுதல் என்ற வார்த்தையை பயன்படுகிறது. அதாவது கீழ்ப்படிந்திருங்கள் அப்படிங்கிறதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், பி சப்மிசிவ், பணிவு உள்ளவள். கர்த்தருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், கர்த்தருக்கு நாம் பணிவு உள்ளவர்களா இருக்கிறோம், கீழ்ப்படிந்திருக்கிறோம், அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோம். வித்தியாசம் புரியுதா, கர்த்தருக்கு கீழே உள்ள படி, கர்த்தர் மேலே உள்ள படியில இருக்கிறார், நாம் கீழே உள்ள படியில இருக்கிறோம். பணிவு, நாம் தாழ்ந்து உள்ளவர்களாய், கர்த்தருக்கு தாழ்மை உள்ளவர்களாய், கர்த்தருக்கு பணிந்து உள்ளவர்களாய், படிந்து உள்ளவர்களாய். அப்போ வேதாமம் என்ன சொல்லுகிறது, கொலோசியர் 3:18, மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி, அதுதான் கர்த்தருக்கு பிரியம், கர்த்தர் உங்கள் மீது பிரியமா இருக்கும்படி நீங்கள் கிறிஸ்தவள் என்று சொல்லுகிறவராயிருந்தால், நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவராயிருந்தால், அவருக்கு எது பிரியம் என்றால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா, புருஷருக்கு சப்மிசிவாயிருங்கள், பி சப்மிசிவ் டு யுவர் ஹஸ்பண்ட், புருஷருக்கு கீழ்ப்படைந்துள்ளவர்களாயிருங்கள், புருஷருக்கு கீழ்ப்படைந்து பணிவு உள்ளவள், பணிந்திருங்கள். அந்த பதத்தை முதலாவது மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழர்களுடைய பாரம்பரியம் பழமை வாய்ந்தது. எவ்வளவு பழமை அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்கிறதா இருந்தா அல்லது ஆராய்ந்து பார்க்கிறதா இருந்தா, உலகத்திலேயே ஆதி மொழி, துவக்கத்திலே பேசின மொழி அல்லது ஆதாம் ஏவாள் பேசின மொழி, இன்னும் சொல்ல போனால் தேவன் ஆதி நம்முடைய பெற்றோர்களான ஆதாம் ஏவாளுடன் பேசின மொழி எபிரேயம் என்று வேதாகமத்தின் மூலமாக நாம் அறிகிற பொழுது, விஞ்ஞானம் மொழிகளின் வரிசையை வரிசைப்படுத்துகிற வேளையில 2024 நீங்கள் பின்னோக்கி போகும் பொழுது மிகவும் பழமை வாய்ந்த மொழிகளிலே வரிசைப்படுத்தப்பட்டதில் முதன்மையாயிருப்பது தமிழ் மொழி. சீனத்துக்கும் முந்தைய மொழி
தமிழ் மொழி அவ்வளவு பழமை வாய்ந்ததா இருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்றால், தமிழாகவும் எபிரேயத்தையும் எபிரேயத்திற்கு போட்டி போடுகிற அளவிற்கு தமிழ் மொழி மிக பழமை வாய்ந்த மொழியாக இருக்கிறது. இந்த பாபேல் கோபுரத்திலே தாறுமாறாக்கினார் தேவர், பாஷைகளை தாறுமாறாக்கினார். அந்த நேரத்திலே இந்த மொழி துவங்கியிருக்கிறது. மிகவும் பழமை வாய்ந்தது. ஆதி மொழிகளிலே உள்ள மொழி, மலையாளமோ ஆங்கிலமோ இந்தியோ கர்நாடகமோ தெலுங்கோ, இவைகளெல்லாம் பிற்பாடு வந்தவைகள். ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் மூலமாக ஆரம்ப காலங்களிலே மிகவும் பழமை வாய்ந்தது தமிழ் மொழி. இப்போ நான் இப்பெல்லாம் நிறைய குடும்பங்கள்ல தமிழ் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஏளனமா பார்த்து, ஆங்கிலத்தை படித்தால் ஆங்கிலம் வந்து மேன்மையான மொழி என்று நினைத்து கொண்டு, தமிழ்லாம் எனக்கு படிக்க வராது, எனக்கு நான் பேசினா புரிஞ்சுக்குவேன், ஆனா இங்கிலீஷ் தான் எனக்கு சரளமா வரும் அப்படின்னு பெருமையா பேசிக் கொள்கிறவர்கள் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்ல, தமிழை நாம் ஒரு நாளும், இது நம்முடைய மொழி, நம்முடைய கலாச்சாரம், நாம் அதை பைபிள்ல வந்து எத்தனை பேர் இன்னைக்கு தமிழ் பைபிள் படிக்க தெரியுது, ஆனா ஆங்கிலத்துல ஒரு வாக்கியம் நீளமா பேச தெரியாது. சபைக்கு போகும் பொழுது, வொர்ஷிப்புக்கு போகும் பொழுது பைபிள் இங்கிலீஷ் பைபிள தீட்டு போவாங்க ஒரு பெருமைக்கு. எதுக்கு இந்த வீண் தமிழ் பைபிள்ல சொந்த மொழியில படிச்சாலே பாதி பேருக்கு புரியாம இன்னைக்கு கிறிஸ்தவம்ன்ற பெயர்ல எத்தனையோ பிரிவினைகளை சார்ந்து கொண்டிருக்கிறார். சொந்த மொழியில இருக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு கிறிஸ்தவம் என்ற பெயரில் ஏகப்பட்ட பிரிவுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், வேற்று மொழியை கையில வைத்துக் கொண்டால் அவர்கள் எங்கு போய் சேர முடியும், சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. சொந்த மொழியிலே வேதாமத்தை படித்து, அது எந்த மொழியில வேணாலும் படிங்க, ஆனா அது புரிந்து கொள்ளுகிற மொழியிலே படிங்க, அது ரொம்ப அவசியம். சரி, நான் ஏன் இங்க வரேன்னா, தமிழர்களின் பாரம்பரியம் பழமை வாய்ந்ததுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, தமிழர்களுடைய கலாச்சாரம் ரொம்பவும் அற்புதமானது, ரொம்ப அருமையானது. கணவனை போற்றுகிற ஒரு கலாச்சாரம், கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு கலாச்சாரம், கணவனை மேன்மைப்படுத்துகிற ஒரு கலாச்சாரம், கணவனுக்கு பணிந்து செல்கிற ஒரு கலாச்சாரம், அவ்வளவு ஒரு பெரிய கலாச்சாரத்தில் இருக்கிற வளர்ந்த நாம் இன்று நாகரிகம் என்ற பெயரிலே பலவிதமான மற்றவர்களின் கலாச்சாரத்தை உட்புகுத்தி கொண்டு கணவனை உதாசீனப்படுத்துவதும், கணவனை தூக்கி எறிவதும், கணவனுக்கு மேம்பட்டு நிற்பதும், கணவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதும், கணவனை உதாசீனப்படுத்துகிற ஒரு கலாச்சாரத்திற்குள்ளே நாம் போய் விழுந்து விடக்கூடாது. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, வாழ்வு. அதனுடைய விலை என்ன என்றால் வாழ்வு, சொந்த வாழ்வு. இதற்கு முன்பு ஒரு 30 வருஷம் அல்லது 40 வருஷத்துக்கு முன்பு விவாகரத்து என்ற ஒரு விகிதாச்சாரத்தை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற விகிதாச்சாரத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் எத்தனை கூடியிருக்கிறது. காரணம் என்ன? கலாச்சாரத்தின் தொலைந்து போன ஒரு தன்மை. இன்று நாகரிகம் என்ற பெயர் குடும்பத்திற்குள்ளே கடந்து வந்ததினாலே பிரிவுகள் விளைந்து காணப்படுகிறது. இதனுடைய விளைவு என்ன? நாகரிகத்தின் உச்சத்தின் நான் வளர்ந்திருக்கிறேன் என்கிற அந்த புரிதலின் விளைவு என்ன? கடைசி அதனுடைய அஸ்திரம் என்ன? வீட்டை விட்டு வெளியே போவது, கணவனை பிரிந்து செல்வது, விவாகரத்தை பெற்றுக் கொள்வது. அதுல பெருமையாக என்று தொலைக்காட்சிகளில் சொல்லுகிறார்கள், சிங்கிள் பேரண்ட் என்று. அவமானமான ஒரு காரியம், சிங்கிள் பேரண்ட் என்று சொல்லுவதிலே பெருமை கொள்கிறார்கள். அது அவமானம். ஊருக்கு வெளியே மதுபான கடைகள் இருந்தது ஒரு காலத்துல, அதை குடித்து விட்டு அங்கேயே படுத்து கிடப்பார்கள். மறுநாள் போதை தெளிந்ததுக்கு அப்புறம் கம்பீரமா ஊருக்குள்ளார வருவான். அது இன்றைக்கு மாறி வீட்டிற்கு உள்ளதாக அந்த மதுபானம் வந்து விட்டது. அது நாகரிகம் என்ற பெயர், ஆனால் அதனுடைய விளைவு என்ன? குடும்ப சீரழிவு. ஆகவே நாம் அதை மறந்து போகக்கூடாது.
நம்முடைய வேதாகமம் மிக தெளிவாய் சொல்கிறது, மனைவியினுடைய பண்புகளிலே, மனைவியினுடைய பண்புகளிலே பண்பு முதலாவது காரியம் பணிவு உள்ளவளாக நான் அதை வரிசைப்படுத்துகிறேன். அது கர்த்தருக்கு ஏற்றது. கர்த்தருக்கு ஏற்கும்படி ஒரு மனைவியானவள் பணிவு உள்ளவளாய், சப்மிசவளாக, சப்மிசிவாக இருக்க வேண்டும், கீழ்ப்படிந்தவளாய் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக எபேசியர் 5:33 எபேசியர் 5:33 268 பக்கம், எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் எப்படி இருக்கணுமா, பயபக்தியாய் இருக்க கடவுள். மனைவி புருஷனிடத்திலே பயபக்தியாய் இருக்க கடவுள், கணவனுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். கவனிச்சீங்களா, அவனுக்கு உரிய மரியாதை இருக்கு. கணவன் யார், நம்முடைய முதலாளி யார், நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, முதலாளி வீட்டுக்குள்ள வர்றாரு, சாரி கம்பெனிக்குள்ள வர்றாரு, என்ன பண்ணுவாரு, இவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாரா, இல்ல உடனே எந்திரிச்சு சார் வணக்கம், குட் மார்னிங், நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, அவர் உடனே என்னப்பா என்ன நடக்குது, இல்ல சார் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன் சார், ஏன் அந்த பணிவு, கையை எப்படி காட்டிட்டு, ஆமா சார் நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா, இல்ல ஏன் கேட்கல, மற்றவன் இடத்துல நம்ம அந்த உயர்த்த துணியில பேசுறோமே, ஆனா முதலாளியை பார்த்தோன்னா ஏன் அந்த ஒரு பணிவு வருது, ஏன்னா அவன் முதலாளி, he deserves a respect, அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்திலே அவன் இருக்கிறான், அதனாலதான் அவன் முதலாளி. இப்ப கணவன் ஆண்டு கொள்ளுகிறவன், அவன் ஆள்பவன், அவன் முதன்மையான இடத்துல இருக்கிறவன், குடும்பத்திற்கு முதன்மை, கணவன் மனைவியினுடைய தலையாக இருக்கிறவன், அவன் அவனுக்கு உரிய மரியாதையை மனைவியானவன் கொடுக்க வேண்டும். She has to respect her own husband because he deserves it. அவனுக்கு அது தகுதியாயிருக்கிறது, அவன் தகுதி உள்ளவனாயிருக்கிறான். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், ஏன் தமிழ் மொழி நான் அந்த பாரம்பரியம் சொன்னேன், காரணம் என்னன்னா அந்த கணவனை வேதாமத்தின்படி அது புரிந்து கொண்டிருக்கிற ஒரு கலாச்சாரம். அவன் மனுஷ புருஷனிடத்திலே மனைவி எப்படி இருக்க வேண்டுமா, பயபக்தியா இருக்க கடவுள், அவனுக்கு உரிய அந்த மரியாதை அவசியம். அதாவது அவனுக்கு வந்து மரியாதை செலுத்துங்கள் அப்படின்னு அந்த வார்த்தை அப்படி செயல்படுத்தப்படவில்லை. அந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பயபக்தியா இருக்க கடவுள், அந்த பயத்தோடு அந்த பக்தி. பயம் அப்படின்னா என்னது, ஐயோ வந்துட்டான் அந்த பக்கம் ஓடிடு, அது பயம். பயபக்தியா இருக்கிறவனா வந்துட்டாங்க, நார்த் இந்தியன், நார்த் இந்தியன்ஸ்ல இருக்கக்கூடிய, இன்றைக்கும் வட மாநிலங்களில இருக்கக்கூடிய மனைவிமார்கள் மற்ற ஆண்களுக்கு முன்பதாக அல்லது தன்னுடைய கணவனுக்கு முன்பாக எப்படி இருப்பாங்கன்னா, முக்காடு போட்டுக்குவாங்க, முக்காடு போட்டுதான் நிப்பாங்க. அது முக்காடு எப்படி, நம்ம சில பெண்கள் சபையில வந்து இவ்வளவு போட்டிருப்பாங்க, இவ்வளவுதான் மூடுவாங்க, முக்காடே முக்கால் தான் மூடுவாங்க தலை, என்னன்னா கிளிப்பு அல்லது பூ எல்லாம் தலை அலங்காரம் தெரியுது மாதிரி, அப்படி அல்ல முக்காடு, முழுமையா போடுறது, இப்படி போடுறது இல்ல, வட இந்தியர்கள் எப்படி போடுவாங்கன்னா முகத்தை முடிக்கிறாங்க, முழு முகத்தையுமே மூடிட்டு தலையும் குனிஞ்சுக்கிறாங்க, தலை நிமிந்துகிட்டு இப்படி முக்காடு போட மாட்டாங்க, தலையும் குனிந்து கொண்டு முக்காடை முகம் முழுவதும் மூடிக்கொண்டு தன்னுடைய புருஷனுக்கு முன்பதாக, மேலும் மற்ற ஆண்களுக்கு முன்பதாகவும் அப்படித்தான் இருப்பாங்க. இன்றைக்கும் அதுதான் அந்த காரியம், தமிழ் மக்களுக்கும் அந்த கலாச்சாரம் இருந்தது. ஆனால் நாகரிகம் உள்ளே வர 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 இந்த முக்காடு இவ்வளவு இவரையும் போனது, இப்ப இதுவரையும் போயிடுச்சு, கிளிப்புக்கு கீழேயும் போகல, இப்ப முழுக்க முக்காடே இல்லாம போயிருச்சு, அதெல்லாம் போட்டும் ஷாலே இல்லாம போயிருச்சு. சரி, நான் அந்த டிரெஸ்ஸுக்குள்ளார நான் உங்களுக்கு வரல. பயபக்தி, பயபக்தியா இருக்க கடவுள், அந்த வசனத்துக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம்
இன்னொரு வசனம், அதே அதிகாரம் 22வது வசனம், மனுஷன் மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். மனுஷங்களா, சாராள் ஆண்டவனே அப்படின்னு ஆதாமை, சாரி ஐயோ மன்னிக்கணும், ஆபிரகாமை அழைத்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை எபிரேயர்ல நம்ம பார்க்கணும். ஆதியாகமம் 18வதுலதான் அது வந்து ஆக்சுவலா உண்மையாகவே அந்த இடத்துல வருகிறது. எப்படி சொல்றாங்க பாருங்க, ஆதியாகமம் 18:12 ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதும் உள்ளவரான பின்பு, கவனிச்சிங்களா, நான் கிழவி ஆயிட்டேன், எங்க வீட்டுக்காரரு அப்படின்னு மனைவி தமிழ் மக்கள் சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்காரர் அப்படிங்கிறவரை எப்படி சொல்றாரு, சொல்றாங்க, என் ஆண்டவன், நான் கிழவி, என் ஆண்டவன் கிழவன் ஆயிருக்கிறார், முதிர் வயது உள்ளவராயிருக்கிறார், என்னை ஆண்டு கொள்ளுகிறவர். அந்த இடத்த எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா, இப்பெல்லாம் ஆண்டவனும் சொல்றது இல்ல, கணவனும் சொல்றது இல்ல, புருஷனும் சொல்றது இல்ல, அத்தானும் சொல்றது இல்ல, டேய் அப்படின்னு ஆகி போச்சு. தவறு, பெயர் சொல்லி கூப்பிடுறது, புருஷனை வந்து பெயர் சொல்லி கூப்பிடுறது. வீட்டுக்குள்ளா எல்லா மனைவிமார், நிறைய மனைவிமார் இப்பெல்லாம் வேலைக்கு போற மனைவிமாரெல்லாம் அட்ரஸ் பண்றதே அப்படின்னா பெயர் சொல்லிதான் கூப்பிடுறாங்க. நான் ஏதாவது பெயரை சொன்னா அது உண்மையாவே நம்மை சார்ந்த மக்கள் மத்தியில அந்த பெயர் இருந்ததுன்னா அப்புறம் என்னையதான் சொல்றாரோ அப்படின்னு யாராவது கோச்சுக்கிறவங்க, அதனால நான் பெயர் சொல்லலாம். அப்போ பெயர் சொல்லி கூப்பிடுகிற ஒரு பழக்கம் இப்பொழுது வந்து விட்டது. அது பைபிள் படி தவறு, பெயர் சொல்லுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. நம்ம வந்து வேதாமத்தை பின்பற்றுகிறவர்கள், டேய் அப்படின்னு கூப்பிடுறது, அவன் இவன் சொல்றது, புருஷனுக்கு மரியாதை இல்லாமல் நடந்து கொள்கிறது கிறிஸ்தவ பண்பு அல்ல. நீங்கள் கிறிஸ்தவராயிருந்தால், நீங்கள் கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பின் கீழே வந்தவர்களாயிருந்தால், ரட்சிக்கப்படாதவர்களை பத்தி கவலை இல்லை. ஏன்னா வந்து எத்தனையோ பேர் தங்களை கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறவர்கள் இன்னும் ஞானஸ்நானம் கூட எடுக்காதவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தவங்களா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு கீழே வர முடியாது, கிறிஸ்தவர்களாக வர முடியாது. ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சத்தியத்தின்படி விரும்பினவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் முறையான கிறிஸ்தவர்கள். ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் தான் ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் அல்ல, அதை புரிந்து கொள்ளணும். அப்போ உண்மையான நீங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய கணவனை பெயர் சொல்லி கூப்பிடுவதற்கோ, அவன் இவன் சொல்வதற்கோ, டேய் அப்படின்னு சொல்வதற்கோ இடம் இல்லை. சாராள் எப்படி சொல்றாங்க, தன்னை ஆண்டவனால நீங்க ஆண்டவன கூப்பிட வேண்டாம் அப்படின்னு நான் உங்களை சொல்லலை. அவனுக்குள்ள மரியாதையை கொடுக்க வேண்டாம். எவ்வளவோ அழகழகு வார்த்தைகள்லாம் இருக்கு தமிழ்ல, வந்து இலங்கை மக்களை பார்த்தீங்கன்னா இஞ்சாருங்க அப்படின்வாங்க, ஏங்க அப்படின்வாங்க, அத்தான் அப்படின்னு கூப்பிடுவாங்க, பல விதமான வார்த்தைகள் உண்டு, ஏதோ ஒரு வார்த்தை. ஆனா பெயர் சொல்லி கூப்பிடுவதற்கு கிறிஸ்தவ மனைவிகளுக்கு வேதாவும் இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் தே ஹாவ் டு பி சப்மிசிவ். நீங்க முதலாளியை பார்த்து அவன் பெயர் சொல்லி கூப்பிடுங்க பாப்போம், நாளைக்கு உங்களுக்கு வந்து எல்லாம் தெரியும். பேர் சொல்லி கூப்பிட முடியாது, யூ கேனாட் கால் ஹிம் பை நேம், யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஹிம். இப்ப பத்சேபாள் நமக்கு நல்லா தெரியும், தாவீது பத்சேபாள் நமக்கு நல்லா தெரியும். அப்பேற்பட்ட பத்சேபாள், பத்சேபாளை குறித்து நாம பார்க்கும் பொழுது அவங்க வந்து பக்கத்து வீட்டுல இருந்து ஒடியாந்தவங்க, அவங்க வந்து அப்படி இப்படின்னு பல காரியங்களை நம்ம பார்த்து வரணும். இந்த கணவன் மனைவியினுடைய விஷயத்திலே பத்சேபாளுடைய ஒரு காரியத்தை நீங்கள் இதுவரைக்கும் கவனித்திருப்பீர்களா என்று தெரியவில்லை. அந்த இத பாருங்க, 1 ராஜாக்கள் 1:31 என்ன சொல்கிறது, அப்பொழுது பத்சேபாள் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, என் ஆண்டவனாகிய தாவீது ராஜா இன்றைக்கும் வாழ்க என்றாள். கவனிச்சீங்களா, சாராள் தான் தன்னுடைய கணவனை ஆண்டவன் ஆண்டவன் சொன்னான்னு நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். பத்சேபாளும் சொல்றாள் தன்னுடைய கணவனை பார்த்து, தாவீது ராஜாவை பார்த்து,
என் ஆண்டவனாகிய தாவீது ராஜா என்று சொல்கிறார். கணவனுக்கு உரிய மரியாதையை நாம் நிச்சயமாய் கொடுக்க வேண்டும். வேகமாக நான் மற்ற காரியங்களை சொல்லுகிறேன். நாம் ஆல்ரெடி 30 நிமிஷம் ஆகிவிட்டது. ஆனாலும் நீங்க இதெல்லாம் எப்பொழுதும் பார்க்கிறவர்கள், நம்ம வந்து வழக்கமா இந்த நேரலை ஒளிபரப்பு நேரத்திலே கொஞ்சம் ஒரு 10 பேர் அல்லது 11 பேர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் இந்த நேரலை முடிந்த உடனேயே மறுநாள் காலை விடுவதற்கு முன்பதாக 30-40 பேர் பார்த்து விடுகிறீர்கள். ஆகவே நான் கொஞ்ச நேரம் எடுத்தாலும் நான் அதை முழுமைப்படுத்தி விடுகிறேன். கீழ்ப்படிந்திருத்தல், மூன்றாவது கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது அவசியம். முதலாவது நம்ம பணிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுது கீழ்ப்படிந்திருக்கிறது தீத்துவின் புத்தகம் 2:5 தீத்து 2:5. தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்பு உள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமா இருக்கும்படி. கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது அங்கு அவசியம். கீழ்ப்படிந்திருக்கா என்னது, என்னவெல்லாம் சொல்லுகிறானோ அதெல்லாம் செயல்படுத்துவது கீழ்ப்படிதல். எதை சொல்லுகிறானோ, 10 காரியம் சொன்னா 10ஐயும் கீழ்ப்படிவது கீழ்ப்படிதல். அதுல ஒண்ணு மிஸ் பண்ணிட்டா அது என்னது, மீறினது. முதலாளி வந்து 4 காரியம் சொல்றாரு, 3 காரியத்தை செயல்படுத்தி விட்டு 1வது காரியத்தை செய்யாமல் வந்தால் அல்லது சொல்வதின்படி செய்யாமல் வேறு காரியத்தை செய்து வந்தால் முதலாளி சும்மா இருப்பாருன்னா சும்மா இருக்க மாட்டார். இப்போ கணவனுக்கு கீழ்ப்படிந்திருத்தல் அப்படின்னா கணவன் சொல்வது எல்லாம் அப்படியே செயல்படுத்துவது அந்த கீழ்ப்படிதல். இப்போ கீழ்ப்படிந்திருக்க வேண்டியதை மனைவியினுடைய ஒரு குணமாக நாம் பார்க்கிறோம். அடுத்து ஒரு சவாலான ஒரு தன்மை, 1 பேதுரு 3:5. 1 பேதுரு 3:5. இதை வந்து நம்ம போன வாரம்னு நினைக்கிறேன், இதை குறிச்சு இந்த பகுதியை குறிச்சு நிறைய பார்த்துருக்கோம். எப்படி இருக்கணுமா, 4வது குறிப்பு, சாந்தமும் அமைதலுமாய் இருத்தல். சவால் தான் பார்த்தீங்களா, ரொம்ப சவாலான ஒரு காரியம். இன்றைய கால மனைவி அல்லது பழைய கால மனைவி, பழைய கால மனைவி நமக்கு தெரியாது, நேரடியாக பார்க்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 100 வருஷத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம், 100 அல்லது 50 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த வார்த்தை வந்து ஒரு சவால், என்னன்னா சாந்தமும் அமைதலுமாய் இருத்தல். இன்னைக்கு வீட்டுல வந்து சாந்தமும் அமைதியா யார் இருக்கிறான்னா கணவன் தான் இருக்கிறான். மனைவி பேச்சுதான் அங்க எடுபடுது. ஃபுல்லா மனைவி தான் ஒரே காய்ச்சி போச்சு காய்ச்சி போச்சு காய்ச்சி போச்சுன்னு கியா முயானு எந்நேரமும் வீட்டுல சவுண்ட் வர்றது யாருன்னா மனைவி தான். ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா அல்லது நைட் ஆயிடுச்சுன்னா ஒரே பயபக்தி தான், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு ஸ்தோத்திரத்திலேயே பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. குனிஞ்சா அல்லேலூயா, எந்திரிச்சா அல்லேலூயா, குனிஞ்சா இயேசுவே இயேசப்பா, என்ன வார்த்தைகள். ஏன்னா சத்தியம் தெரிஞ்சதுன்னா நடக்காது இல்ல, சத்தியத்தை உண்மையாக ஒழுங்காக அறிந்திருந்தால் இந்த மாதிரி வாயில வார்த்தைகள் வராது. வீடு தலைகளை கிடக்கும், புருஷன்தான் எங்கேயோ ஓரமா வந்து பூனைக்குட்டி மாதிரி உட்கார்ந்து இருப்பார், நம்ம இதே அப்படியே உட்காந்துட்டு அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்துக்கிட்டு. ஏன்னா அவ்வளவு சவுண்டு வீட்டுக்குள்ளார, ஒரே பாத்திரம் சவுண்டு கேட்கும், ஒரே அதிகாரம் மேய்ச்சலா தான் இருக்கும் வீடு. ஆனா பைபிள் எப்படி சொல்லுது, மனைவிமார் எப்படி இருக்கணுமா, சாந்தமும் அமைதலுமாய் இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய சவால், அது ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அதை பத்தி நம்ம பேசல, குடும்பத்துல கிறிஸ்தவம், என்னுடைய குடும்பத்திற்குள் கிறிஸ்தவம் இருக்க வேண்டும் என்றால் மனைவியானவள் எப்படி இருக்கணுமா, பேசவே கூடாது அப்படின்னு நான் சொல்லல, சாந்தமும் அமைதலுமாய். முன்னாடி எல்லாம் பெண்களை குறித்து வர்ணிக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க, வீட்டுல இருக்கிற இடமே தெரியாது அப்படின்வாங்க, வெரி காமன் குவைட் அப்படின்வாங்க. அது இப்போ இருக்கானா இல்லை,
தெருவுல நின்று கேட்கலாம், அந்த அம்மா வீட்டுல இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னா, கொஞ்ச நேரம் தெருவுல நின்று அப்படி பாத்தீங்கன்னா அந்த அம்மா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு, ஒரு 2 நிமிஷம் சவுண்ட் இல்லாம அந்த வீடு இருக்காது. சாந்தமும் அமைதலும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சவாலாக இந்த காலங்கள் வளர்ந்து விட்டது. நம்ம மீட்டு அமைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். குடும்பம் சந்தோஷமாய், குடும்பம் சமாதானமாய், குடும்பம் ஆசீர்வாதமாய், குடும்பமானது தேவனுடைய கிருபையை பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் காரியங்களை வேதாமத்தின்படி அமைத்து கொள்ளும் பொழுது 100%, தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொருவரையும் நம்ம பார்த்து கொண்டுதான் வரணும். இப்போ இதெல்லாம் ஒரு பொக்கிஷமான செய்திகளை நாம் கேட்பது மாத்திரமல்ல, அதை செயல்படுத்தும் பொழுது அதனுடைய பலனை நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போ ஒவ்வொன்றும் ஒரு ஏளனமாக அல்ல, தேவனுடைய வார்த்தை, அதை நாம் செயல்படுத்தும் பொழுது நிச்சயம் நம்முடைய குடும்பத்திலே தேவன் சமாதானத்தை தந்து ஆசீர்வாதத்தை தந்து நம்மை வழி நடத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. காரணம் என்ன, நம்முடைய தேவன் உயிர் உள்ளவர், ஜீவன் உள்ளவர், நாம் பேசுவதை கேட்கிறவர், நாம் நடந்து கொள்வதை பார்த்து கொண்டிருப்பவர். அவருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றிப்படுவார். நீங்க கீழ்ப்படிந்துடுங்க, செயல்படுத்துங்க, அப்போ அதனுடைய விளைவுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். செயல்படுத்தாம நீங்க பலனை எதிர்பார்த்தால் நடக்காது. சரி, 5வது, உடனாளியா இருக்க வேண்டும். உடனாளினா ஏற்ற துணை, ஒரு சப்போர்ட்டிவ், யூ ஷுட் பி எ சப்போர்ட்டிவ். ஏன்னா ஏற்ற துணையாக தேவன் படித்திருக்கிறார். ஆதியாகமம் 2:18 நாம் அதை பார்க்க முடியும். உனக்கு ஏற்ற துணை, என்னுடைய மனைவிக்கு ஏற்றார் போல கணவன், கணவனுக்கு உகந்தது போல மனைவி, இருவரும் ஒன்றாய் இருக்கும் பொழுது அது மேன்மையை கொடுக்கிறது. ஏற்ற துணையாக, உடனாளியாக இருக்க வேண்டும். 6, அன்பு செலுத்த வேண்டும். கணவனிடத்துல அன்பு செலுத்த வேண்டும். தீத்து 2:4 மனைவியானவள் கணவனிடத்திலே அன்பு செலுத்த வேண்டியது அவசியமாய் கட்டாயமாயிருக்கிறது. இதையும் நாம் போன வகுப்புல, அதற்கு முந்தின வகுப்புல நாம் பார்த்திருக்கோம். அன்பு செலுத்த வேண்டியது அவசியம், அது கட்டாயமாயிருக்கிறது. வெறுப்பு மனதிலே வந்த பொழுது, சந்தேகம் எழுந்த பொழுது, கணவனை குறித்ததான விருப்பமற்ற காரியங்கள் இருதயத்திலே வளர்ந்த பொழுது, அது வேறு ஒன்றையும் மரமாக வளர்த்து இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் சீரழிந்திருக்கிறது. எதை எடுத்தாலும் சந்தேக பார்வை, எங்கு சென்றாலும் சந்தேக பார்வை, எந்த இடத்துல இருந்தாலும் சந்தேக பார்வை, எதை பேசினாலும் சந்தேக பார்வை. அது கடைசி, அதனுடைய விளைவு என்ன, குடும்பம் பிரிந்து போனது, விழுந்து போனது. பிள்ளைகள் அவர்கள் திக்கற்றவர்களாய் போனார்கள். காரணம் என்ன, மனைவிகளுடைய சந்தேகம், மனைவிகளினுடைய கோபம், மனைவிகளினுடைய ஏற்றுக்கொள்ளாமை, மனைவிகள் உடனாளியா இல்லாதவர், மனைவி சாந்தமும் அமைதலுமா இல்லாதது, கீழ்ப்படியாதது, அடிப்படையிலே அன்பு இல்லாதது. அன்பு இருந்தால் என்னவாயிருக்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு இருந்தால் என்னவாயிருக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு இருந்தால் என்னவாயிருக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். எங்க போனுச்சு அன்பு இல்லாததுனாலதான் வீட்டுல எப்ப பாரு கியாமியா கியாமியான்னு கத்திக்கிட்டே கிடக்குறது. அன்பு இருந்திருந்தா என்னத்துக்கா இருக்கும், சாந்தமும் அமைதலுமா இருக்கும். வேதாமும் சும்மா இல்ல சொல்லுகிற காரியம், அன்பு செலுத்த வேண்டும் என்கிறது அவசியம். 7வது, தயவா இருக்க வேண்டும். 1 Corinthians 7:34 வேதாமம் என்ன சொல்லுகிறது, மனைவியானவள் தயவு உள்ளவளா இருக்க வேண்டும். அதை நான் வாசிக்கிறேன், 1 Corinthians 7:34. அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமா இருக்கும்படி கர்த்தருக்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள்
தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவளுக்காக கவலைப்படுகிறார். தயவு உள்ளவள் பிரியமாய் நம்முடைய பிள்ளை வந்து ஒரு காரியத்தை அப்படியே வந்து அம்மா ரசிக்குதுமா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் அவள் அந்த பிள்ளையினுடைய பசியை போக்குறவள். என்னன்னா அந்த தயவு உள்ளவள் கேட்கிறதை உடனே செயல்படுத்த வேண்டும் என்ற தயை அந்த இருக்கிறது, தயவு இருக்கிறது. கேட்டதை உடனே செயல்படுத்தணும். அந்த தயை புருஷனிடத்தில் இருக்க வேண்டும். புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று அவள் கண்ணோக்கமா இருக்கிறாளாம். அவர் எதை பிரியப்படுவார், அவர் எதை விரும்புவார், எப்படி நடந்து கொண்டால் அவளுக்கு அவருக்கு நான் ஏற்றவளாயிருப்பேன், அந்த ஒரு தயவு இருக்க வேண்டியது அவசியம். எட்டாவது அதிகாரம் எட்டாவது பண்பு நான் சமீபத்திலே இரண்டு மூன்று வகுப்புகளுக்கு இடையே நான் எடுத்திருந்தேன். நன்மையே செய்வது, நன்மை செய்வதல்ல, அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 31 அதிகாரம் 12 வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம், மனைவியானவள் தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய வீட்டாருக்கு நன்மையையே செய்கிறவளாய் இருக்கிறாள். 9 உண்மையாய் இருத்தல், யாத்திராமம் 20 அதிகாரம் 14 வசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். மனைவியானவள் கணவனுக்கு, கணவனானவன் மனைவிக்கு, இருவரும் ஒருவருக்கொருவர் ஒருவருக்காக ஒருவர் உண்மையாய், உண்மையாயின என்னது, துரோகம் செய்யாமல் உண்மையாய் இருக்க வேண்டியது. இது கணவனுக்கு மாத்திரமல்ல, மனைவிக்கு மாத்திரமல்ல, இருவருக்கும். மனைவிக்கு உண்மையாய் கணவன் இருக்க வேண்டும், அதே போல கணவனுக்கு உண்மையாய் மனைவியானவள் இருக்க வேண்டும். இன்றைக்கு இன்றைய காலகட்டங்களில் இது ஒரு கேள்விக்குறியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. மிகவும் மோசமான பரிதாபத்திற்குரிய நிலைமையிலே குடும்பங்கள் இன்று தள்ளப்படுகிறதற்கு முக்கியமான காரணம், மிக 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 பிரதானமான காரியம், உண்மையாய் இல்லாமல் அங்கு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருப்பது, போலியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, தலை தூக்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு நிச்சயம் குடும்ப உடைந்து, குடும்பம் உடைந்து விடும். கவனமாயிருங்கள். எந்த வகையிலையும் உண்மையாயிருக்க வேண்டியது கட்டாயம். வீட்டுல வந்தா கணவன், வெளியே போனா நண்பன். வீட்டுல இருக்கும் பொழுது கணவனுக்கு உண்மையா இருந்துக்கிறது, வெளியே போனா நம்முடைய பிரியமானவனுக்கு உண்மையாய் நடந்து கொள்வது தவறு, துரோகம். அது குடும்பத்திற்கு கேடு விளைவிக்கும். இன்று ஒருவேளை உங்களுக்கு அது பட்டாம்பூச்சி பறக்கிறது போல இருக்கலாம், இன்று ஒருவேளை அது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறதா இருக்கலாம், ஆனால் அதனுடைய விளைவு குடும்பம் உடைந்து போகும், சீரழிந்து போகும். பிள்ளைகள் தெருக்களில் வந்து விடுவார்கள், உங்களுடைய சொந்த வாழ்க்கை தொலைத்து விடுவீர்கள். அது ஆபத்து, மிகவும் கொடிதான ஆபத்து. உண்மையா இருக்க வேண்டியது அவசியம். கணவனுக்கு கணவன் தான், ஒரு மனைவிக்கு கணவன் தான் எல்லாம். அதை விட்டுவிட்டு நண்பன் என்று சொல்லி, பாய் ஃப்ரெண்ட் என்று சொல்லிக்கொண்டு, நண்பன் என்று சொல்லிக்கொண்டு, என்னுடைய ஃப்ரெண்ட் என்று சொல்லிக்கொண்டு என் கணவனிடத்திலே பகிர வேண்டியதை வேறொரு ஆணிடத்திலே பகிர்ந்து கொள்வது, இவனிடத்திலே பகிர்ந்து கொள்ளாததை எல்லாம் வேறொரு ஆணிடத்திலே பகிர்ந்து கொள்வது, என்னன்னா அதே ஃப்ரெண்டு கம்பெனியில நாங்க அவரு கூட தான் நாங்க போவோம், எங்க கம்பெனி என் பக்கத்து சேர் தான் அவரு, நாங்க எல்லாம் ஒன்னாதான் சேர்ந்து சாப்பிடுவோம், நீ அதை தப்பா நினைக்காத, நீ தவறான பார்வையில பார்க்காத என்று இவர்கள் தனி இலக்கணத்தை வைத்துக் கொண்டு வேறொரு ஆணிடத்திலே வரம்பு மீறி பேசுவதும், வரம்பு மீறி தகவல்களை பரிமாறிக்கொள்வதும், அந்தரங்க காரியங்களை பகிர்ந்து கொள்வதும் தவறு. அது சட்டத்துக்கு விரோதம் மாத்திரமல்ல, அது வந்து குடும்பத்திற்கு விளைவை, தீங்கான விளைவை கொண்டு வந்து விடும் என்பதை புரிந்து கொண்டு அதிலே இருந்து விடுபட வேண்டும். அதுக்கு ஒரு வரமுறை இருக்க வேண்டும். வெளியே, குடும்பத்திற்கு வெளியே இருக்கிற ஆண், கணவனை தாண்டி இருக்கிற எந்த ஒரு ஆணுக்கும்
ஒரு வரமுறையை வைத்துக் கொள்ள வேண்டும். நண்பனாயிருந்தால் தவறு அல்ல, ஆனால் அந்த நண்பனிடத்துல எவ்வளவு பேச வேண்டும், எவ்வளவு பகிர வேண்டும், எவ்வளவு அருகாமையிலே செல்ல வேண்டும். இன்றைக்கு எத்தனை மனைவிமார் தன்னுடைய வேறொரு ஆணிடத்துல தோல் மேல தோல் போட்டுக் கொண்டு நாகரிகம் என்று தொட்டு பேசுவது, தட்டி பேசுவது, ரொம்ப இதெல்லாம் வந்து தீங்கான இடத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். இது மனைவிக்கு மாத்திரமல்ல, கணவனுக்கும் சொல்கிறேன். எந்த ஒரு கணவனும் மற்ற மனைவி மற்ற வேறொரு பெண்ணிடத்துல தொட்டு பேசுவதோ, வரம்பு மீறி பேசுவதோ, அவசியம் இல்லாத காரியங்களை பேசுவதோ, ஜோக் அடித்துக் கொண்டு தேவையில்லாத அவசியம் இல்லாதவைகளை தாண்டி பேசும் பொழுது அங்கு என்ன நடக்கும்? நிச்சயமாக வரம்பு மீறுதல் அங்கு நடக்கும். அது தவறு. உண்மையா இருப்பது கட்டாயம். அது தனி கட்டளையாகவே இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் யாத்ராமம் 20:14 பார்க்க முடியும். கடைசியாக 10வது காரியம், உகந்தவளாய் இருக்க வேண்டும். நான் ஒரு நாகரிகமான அல்லது ஜோடிக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக அந்த இடத்துல நான் பயன்படுத்தி இருக்கிறேன். ஏனென்றால் இந்த பதிவை சிறு பிள்ளைகளும் பார்ப்பதனால நான் நாகரிகமான வார்த்தையாக அந்த இடத்துல உகந்தவள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 7:2-5 நீங்கள் வேதாமத்தில் எடுத்து வாசித்து பார்த்தால் உகந்தவளாய் இருக்க வேண்டும் என்பதற்கான அர்த்தத்தை அந்த வசனம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். உகந்தவளாய் இருக்க வேண்டும், கணவனுக்கு ஏற்றவளாய் இருக்க வேண்டும். கணவன் எந்த இடத்துல எப்படி அவன் அவசியப்படுகிறானோ அந்த இடத்திற்கு ஏற்றால் போல மனைவியானவள் இருக்க வேண்டும். காரணம் என்ன? தேவன் அதற்காக படைத்திருக்கிறார். அது தவறானது அல்ல, அதற்காக தான் படைத்திருக்கிறார். உங்களுடைய சரீரத்திற்கு நீங்கள் உரிமைதாரர் அல்ல, உங்களுடைய சரீரத்திற்கு கணவன் உரிமைதாரர். அதே போல கணவனுடைய சரீரத்திற்கு கணவன் உரிமைதாரர் அல்ல, மனைவி உரிமைதாரர். அப்படி என்றால் இருவரும் அவரவருக்கு ஏற்றவர்கள். அப்போ அவனுடைய அவசியத்தை புரிந்து நடக்க வேண்டியது மனைவியினுடைய கடமை, மனைவியினுடைய அவசியத்தை புரிந்து நடக்க வேண்டியது கணவனுடைய கடமை. இருவரும் அவரவர்களுடைய புரிதலை புரிந்து கொண்டு, அவசியத்தை புரிந்து கொண்டு, ஆசையை புரிந்து கொண்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் உகந்து நடக்க வேண்டும். ரொம்ப இந்த பகுதியை குறித்து நான் மிக ஆழமாக ஒரு பைபிள் ஸ்டடி மஸ்கட்டில இருந்த பொழுது, ஒமான் தேசத்தில் இருந்த பொழுது நான் எடுத்திருக்கிறேன் ஒரு பைபிள் ஸ்டடி. அது 1 கொரிந்தியர், நீங்கள் நம்முடைய ஆன்லைன் பைபிள் ஸ்டடியில புதிய ஏற்பாட்டில நீங்கள் கொரிந்தியர் புத்தகத்தை நான் எடுத்துக்கொண்டிருந்த பிளேலிஸ்ட்ல போய் நீங்கள் பார்த்தால் 1 கொரிந்தியர் 7 உரிய பைபிள் ஸ்டடியில போய் பாருங்க. ரொம்ப ஷார்ப்பா நான் அதில் சொல்லியிருப்பேன். உகந்தவளாய் இருக்க வேண்டியது அவசியம். கணவனுக்கு உகந்தவளாய் இல்லை என்று சொன்னால் அந்த கணவன் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவன் வெளியே தேட ஆரம்பிக்கிறான். அது தவறு. ஆனால் இது நிமித்தமாக எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கிறது என்பதை கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மேலே நான் இதை விஸ்தாரமாக சொல்லவில்லை. வசனத்தை நீங்கள் படியுங்கள். ஒருவேளை இதை குறித்ததான இன்னும் ஆழமாக உங்களுக்கு அவசியப்படும் என்றில் அந்த பிளேலிஸ்ட்ல போய், என்னுடைய பிளேலிஸ்ட்ல போய் நீங்கள் அந்த குருந்தியருக்கு எழுதினதான நிருபத்திற்கான பைபிள் ஸ்டடியை நீங்கள் பார்க்க முடியும். மிக விஸ்தாரமாக அதில் நான் விளக்கி இருப்பேன். உகந்தவளாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த வாரத்திலே புதிய தலைப்பில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஜெபம் செய்வோம். மகிமையும் அன்பும் நிறைந்ததான எங்கள் பரலோகத்தின் தேவனே, இந்த நாளிலே மனைவியின் ஆசை புருஷனை கணவனை பற்றியிருக்கும் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் பார்த்திருக்கிறோம். 10 குறிப்புகளை பார்த்திருக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கட்டளைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உணர்ந்து படித்து புரிந்து அதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்விலை செயல்படுத்த உதவித்தாரோம். எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவித்தாரோம். நீரே எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே.
ஆமீன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மை தொடர்ந்து ஆளட்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த செய்திகளை தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து கொடுங்கள், மற்றவர்களையும் பார்க்கும்படி அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். இந்த செய்திகள் ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் அதை சீரமைப்பையும் சீர்படுத்துதலையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது என்று அநேகர் நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். மனுஷனை அல்ல, நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களை இன்னொரு தலைப்பின் கீழே அடுத்த சனிக்கிழமை மாலை இந்திய நேரப்படி 8:30 மணிக்கு நான் உங்களை யூடியூப் வழியாக சந்திக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.